காவிரி வைகை குண்டாறு இணைப்பு திட்டத்தை அமல்படுத்த மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுப்பதற்கு தமிழக எம்பிக்கள் தயாராக உள்ளதாக சிவகங்கை எம்பி கார்த்தி சிதம்பரம் கூறியுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் நடப்பாண்டிற்கான நீட் தேர்வை மீண்டும் நடத்த கோரி மத்திய அமைச்சர்களுக்கு கடிதம் எழுதியுள்ளதாகவும் தெரிவித்துள்ளார். காவிரி குண்டாறு திட்டத்துக்கு போன பாராளுமன்றத்தில் நான் கேள்வி கேட்டேன். மத்திய சர்க்கார் எவ்வளவு நிதி இதுக்கு ஒதுக்கியிருக்காங்க? இது வரைக்கும் அவங்க இதுக்கு ஒதுக்கின நிதி ஜீரோ, அதாவது பூஜ்ஜியம். இது வரைக்கும் ஒரு ரூபாய் கூட மத்திய சர்க்கார் ஒதுக்கினதில்லை. அதற்கு தமிழ்நாட்டில் இருக்கும் அத்தனை எம்பிகளும் அழுத்தம் தருவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ரயில்வேக்கு போன தடவை 43 கோரிக்கையை வச்சோம். ஆனால் அந்த ரயில்வே மந்திரி வந்து அதை செய்யவே இல்லை. ஆனால் திருப்பி அதே நபரை திருப்பி ரயில்வே மந்திரியாக போட்டிருக்காங்க. அதனால் இதில் எந்த விதமான புதுமை இருக்குதுன்னு எனக்கு வந்து நம்பிக்கையே கிடையாது. ஏன்னா போன மந்திரி செஞ்ச தப்பை திருத்துறதுன்னா புது மந்திரிகிட்ட போய் சொல்லலாம். அதே மந்திரியை திருப்பி வந்து பண்ணார்னா எப்படி வந்து திருத்த முடியும்? அதனால் திருத்துறதுக்கு வாய்ப்பு கிடையாது. அதனால் நான் முயற்சி செய்வோம். புதிதாக கல்வித்துறை அமைச்சருக்கும் சுகாதாரத்துறை அமைச்சருக்கும் கடிதம் எழுதி இந்த நீட் தேர்தலை ரத்து செய்ய வேண்டும், இந்த ஆண்டு அந்த தேர்தல் தேர்வை மீண்டும் நடத்த வேண்டும், தமிழ்நாட்டு கேட்கும் அளவுக்கு அதற்கு விலக்கு அளிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.